ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டேஸ்டியான வாழக்கா ஃப்ரை எப்படி செய்யுறது அப்படின்னு பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாலக்காய் ஃப்ரை செய்கிறதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இரும்பு கடை இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நீள நீளமாக கட் பண்ண அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூட ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தால் வாழைக்காவை சேர்த்துக்கலாம் வாழைக்காவை கட் பண்ணும் போது ஓரளவுக்கு மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெலேசாகவும் வேணாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது எண்ணெயிலேயே பாதி அளவுக்கு நம்ம இப்போது வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு வதங்கிடுச்சு இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்பவும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சிட்டு தான் வேக வச்சு எடுக்கணும் இப்போது ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா இது நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தொல்லா சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா எல்லா வாழைக்காவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற முடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இது ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு இன்னும் ஆ வேணும்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் எலுமிச்சல் சாறை சேர்க்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும் சேர்த்துட்டு இந்த வாழைக்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்குன்னு ரொம்ப சேர்த்தோம்னா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால கிறிஸ்பியாக இருக்கிற வாழைக்காயெலாம் வத ஆகிடும் ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும் இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ